Hi and hello, welcome to our channel Mupa Studios. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா IBPS Clerk நோட்டிஃபிகேஷன் பற்றி தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்க்ஸ் சொல்லணும், தேங்க்ஸ் ஃபார் 36 சப்ஸ்கிரைபர்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். IBPS இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சர்வே படி பார்த்தோன்னா, கடந்த 2017-18 வரைக்கும் 1.09 crores வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க வேரியஸ் பொசிஷனில் IBPSல. இது ஒரு ரெக்கார்ட் செட்டிங் தான் நான் சொல்லுவேன். இது இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க, நம்ம சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் இதிலேருந்து கிளிக் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் IBPSக்கு. வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 7000, 2 ரவுண்ட்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸு அண்ட் மெயினு. இந்த ஐக்கான் இங்கே கிளிக்கே இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக IBPSோட அஃபிஷியல் சைட்டுக்கு போய்டும். அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து அதை பண்ணிக்கலாம். இதுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா டிகிரி தான், ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். உங்கள் ஹையர் ஸ்டடீஸில் கம்ப்யூட்டர் அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா உங்கள் டிகிரியில் இது அது இருக்கணும் கண்டிப்பாக. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா 20-28 இயர்ஸ். இது இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம், இங்கே பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் இருக்குது, அதாவது எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணுறது, இப்போ செடிட்லாம் எப்போ பண்ணுறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எக்ஸர்விஸ்மெண்ட்டுக்கு வந்து 100 ரூபீஸ், அதர் கேண்டிடேட்ஸ் வந்து 600 ரூபீஸ் இருக்கும். பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, ஸ்கேன் எப்படி இப்போ ஸ்கேனோட ஸ்பெசிஃபிகேஷன், சிக்னேச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்கில் பொசிஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். பேங்க்